எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 14:22-23 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இங்கே ஆதியாகமம் 14:2 9 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களிடத்தில் தோற்று போகிறார்கள். அப்பொழுது சோதோம்குமார ராஜா மற்றும் லோத்து அவன் மனைவி பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். இதை அறிந்த ஒரு எபிரேய வாலிபன் ஆபிரகாமிடத்தில் வந்து சொன்னபோது ஆபிரகாம் அவர்களை துரத்தி, தான் மட்டும் துரத்தி ஓபாமிட்டு திருப்பி கொண்டு வந்து பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அப்பொழுது சோதோம்குமார ராஜா சொல்கிறார், உன்னதமான ஊழியக்காரர், எங்களை விடுவித்தீர், உமக்கு என்ன வேண்டும் சொன்னபோது அப்போ சொல்கிறார், பொருட்கள் எடுத்துக்கொள்ளும், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், ஆனால் ஜனங்களை மாத்திரம் என்னிடத்தில் விட்டுவிடும் என்று சொன்னார். அப்பொழுது வேதம் சொல்கிறது, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையோ பாதரட்சியின் வாரோ உமக்குண்டான யாதென்று எடுத்துக்கொள்ளேன் என்று கைகளை உயர்த்தினான். சோதோம்குமாராவின் பொருள் மீது எல்லளவு கூட ஆசைப்படாமல் கைகளை உயர்த்தினான். சோதோம்குமாராவின் அக்கிரமத்தில் ஆபிரகாம் உடன்படவில்லை. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறான், அவனுடைய கிரியைகள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி கைகளை உயர்த்தினது போல ஆபிரகாம் உயர்த்தினான். நாமும் இந்த காலத்தில் உலக காரியமோ சோதோம்குமாராவின் அக்கிரமமோ எதுவுமே நமக்குள்ள நுழையாதபடிக்கு கைகளை உயர்த்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜெபிப்போம்பா. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் சோதோம்குமாராவின் அக்கிரமம் இல்லாதபடிக்கு எங்கள் கைகளை உயர்த்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மாற அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.